ஆண்டவர் உலக இரட்சிப்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபை சார்பில் வாழ்த்துகிறேன். இந்த 9வது மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலித்தின் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 13:3 நான் வாசிக்க கேட்போம். மேலும் அதிகாரிகள் துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள், ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நமக்கு புகழ்ச்சியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திர. பிசாசானவன் எப்படிப்பட்டவன்? இகழ்ச்சியை உண்டாக்குகிற மனிதன் அவன். அவன் ஒரு எதிர்மறையான ஒரு குணமுடையவன் தான் பிசாஸ். ஆண்டவர் நமக்கு நல்ல பேர் வச்சுருப்பார், ஸ்தோத்திரம். அதைத்தான் காலம் சென்ற ஒரு அருமையான பாடகர் விதமாய் பாடுவார். பெற்றோரை மதிக்க சொன்னார் இயேசு, பணம் கொடுக்கலைன்னா மிதிக்க சொன்னால் பிசாசு அப்படின்ட்டு அவருடைய அந்த பாடலை எழுதுவார். ஏன்னா எப்போதுமே தேவனுக்கு விரோதமான காரியத்தையே உண்டு பண்ணுகிறவன். ஆண்டவர் நம்ம எப்படி வைக்கணும்னு நினைக்கிறார்? புகழ்ச்சியாய், மேன்மையாய், பெருமையாய் நான் உயர்த்தப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய வாக்கு தத்தம். வாசிக்க கேளுங்களா, உபாகம் 26:19 வாசிக்க. உபாகம் 26:19, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறேன், பாருங்க, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்யும்படி. பாருங்க, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க. பாருங்க, சாதாரண புகழ்ச்சி இல்லை, நம்மை குறித்து சிறந்திருக்க பண்ணுகிறவர். நம்ம உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு ஆபிரகாமுக்கு சொன்னார் பார்த்தீங்களா, அதை கெடுக்க வைக்கிறதுக்கு என்ன உண்டு? அதெல்லாம் பார்ப்போம். யாரு? பிசாசன். உங்கள் நல்ல பேரை கெடுக்கிறதுக்கு, நற்பெயருக்கு தீங்கு விளைவிப்பதற்கு பிசாசு யாரையாவது பயன்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்து நீங்கள் மனம் நொந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஆபிரகாமுடைய பேரை கேவலப்படுத்துறதுக்கு பிசாசு என்னெல்லாம் செய்தான் பாருங்க. அவிசுவாசத்தை உண்டாக்கினா, கத்திர வாக்கு தத்தத்தை கொடுத்து தைரியப்படுத்தினார், சாராலை ஏவி விட்டான், அவன் வேலைக்காரியை கொடுத்தான், சோத்துனா, அதனால் ஒரு தவறான வம்சம் பிறந்தது. அதுக்காக ஆண்டவர் அவனை விட்டார் அப்படின்னா கிடையாது, திரும்பவும் அவனை கூப்பிட்டு சொன்னார், எப்பா நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாவ அறிக்கை செய்தான். கத்தர் அவனுடைய ஆபிராம் என்கிற பேரை ஆபிரகாமாய் மாற்றினார், சாரால் என்கிற பெயரை சாரா என்கிற பெயர் சாராலாக மாற்றினார். கத்த நினைத்தருந்தார், அவனை ஆசீர்வதித்தார், அருமையான கற்ப பிறப்பாக ஈசாக்கை கொடுத்தார். பாருங்கள், கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறதே அவன் நினைத்தான். ஆனால் ஆபிரகாமுடைய பெயரை இகழ்ச்சி வர பண்ணுவதற்கு பிசாசு வேலை செய்தான். கர்த்தர் அவனுடைய பெயர் என்ன செய்தார் பாருங்கள், அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு புகழ்ச்சி. ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை பெற்றாலும் உருப்படியாக பெற்றான்னு சொன்ன மாதிரி, அந்த ஈசாக்கு பற்றியெல்லாம் வாலிப வயதிலும் தன் தகப்பன் சொல்ல கேட்டு தன்னை பலியிடுவதற்கு தகப்பன் மனம் உகந்தபடினால் அவனு சரியின் போய் அந்த பலிபடத்தில் அவன் கெட்டி படுக்க வைப்பதுக்கு சம்மதித்தான். பாருங்க, உன்னை கொடுத்தாலும் உருப்படி ஆண்டவர் கொடுத்தான். கர்த்தர் அவனுடைய உற்பத்தியாக கூட இரண்டாவது மனிதனாக அங்கீகரித்து ஆசீர்வதித்தான். அவருடைய பேர் போருங்க, இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய பெயரை விசுவாசியலுடைய தகப்பன், விசுவாசி தகப்பன் என்று கர்த்தர் புகழ்ச்சி அடைய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்மை செய்துகிட்டே இருக்கும். நன்மை செய்கிற பழக்கம் நமக்கு யார் தந்தா? இயேசப்பா தான் தந்தார். சிலுவையில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கொடுத்து அவருடைய பெயர் இன்னைக்கு உலகம் எல்லாம் ஸ்தோத்திரா ஒருபோது நிகழ்ச்சி வராத உன்னத பெயராய் மாற்றப்படும். உங்களுடைய பேரும் ஸ்தோத்திரம். பிசாசர் எந்த விதத்தில் உங்களுக்கு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருந்தாலும், இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்று முதல் உங்களுடைய பெயருக்கு நற்பெயரை கொடுத்து புகழ்ச்சி வரப்பண்ணி கத்த நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம். நல்ல பிதாவே, எங்களுடைய பெயரை புகழ்ச்சி அடைய செய்கிறவரே, ஆண்டவரே பெயர் ஆண்டவரே கெட்ட பெயராக்கி வேதனையோடு ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்தில் கெட்ட பேரை சந்தித்தார்களோ அந்த இடத்து புகழ்ச்சி வர நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே ஸ்தோ இயேசுவின் நிமித்த ஜபங்கி நல்ல பிதாவே ஆமே. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலையை சந்திக்கிற தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக ஆமே.